ஹைதராபாத்தில் தன் திறமையை வந்து காட்டி ராப் எல்லாம் செய்து விட்டு இங்க ரிட்டர்ன் வந்திருக்கும் மாலதி விஜய் அவர்களே, பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து நடிப்பு, ஒரு பக்கம் ஆங்கரிங், ஒரு பக்கம் வந்து இப்படி இப்படி டிவி ஆஃப் பண்ணா கூட நீங்க தான் தெரியுவீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லா விஷயங்களும் சேர்த்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சரி, கார்ல போய் பாட்டு கேட்கலாம் அப்படின்னு எஃப்எம் ஆன் பண்ணாலும் நீங்க தான் இருக்கீங்க. மிச்சம் கொஞ்சம் பாக்கி பாக்கி பாட்டெல்லாம் பார்த்தா பாட்டும் எழுதிடுறீங்க. ஒரே ஒரு விஷயம் தான் நீங்க பண்ணலன்னு நினைக்கிறேன், டைரக்ஷன் மட்டும் தான் பண்ணலன்னு நினைக்கிறேன். அதையும் நீங்க பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அந்த ஆல்ரவுண்டர் ஆயிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அஜய் விஜய் அவர்களே, ப்ளீஸ் ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் வித் அஸ். தேங்க்யூ நிவேதா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். பிரஸ் மீடியா, சோசியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், போட்டோகிராஃபர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய வணக்கம். ஏன்னா இங்க இருக்கிற எனக்கு தெரிஞ்சு 90% எல்லாருடைய பேருமே எனக்கு பர்சனலா தெரியும். ஏன்னா ஒரு வாரத்துக்கு 3 தடவை நான் எல்லாரையும் மீட் பண்ணுவேன். சோ ஒரே ஒரு விஷயத்த இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் பிரஸ் எல்லாரையும் அவங்க மீட் பண்ணதுங்கன்னா பிரசாத் லாப்ல ஒரு பிரஸ் மீட்ல மீட் பண்ணோம். அப்பயும் இதே மாதிரிதான் மழை. மீட் பண்ணதுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்குமா பிரஸ் மீட்னு அப்படி உங்களோட சேர்ந்து இந்த இடத்துல இன்னும் ஹோஸ்ட் பண்ணி பார்த்தோம். இன்னைக்கு நீங்க கொடுத்த நிறைய அட்வைஸ், சப்போர்ட், கைடன்ஸ் இதெல்லாம் மூலமா இன்னைக்கு நம்ம ஒரு படம் பண்ணிட்டு அந்த படத்தோட பிரஸ் மீட்ல உங்களை வந்து பாக்குறோம் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சப்போர்ட் அத்தனைக்கும் ஒரு பெரிய நன்றி. ஜென்ரலா ஒரு ஈவெண்ட்ல பேசுறோம் அப்படின்றது இல்லாம பிரஸ்ஸோட பேசுறப்போ ஒரு பயங்கர கனெக்ட் இருக்கும். எப்படி இருக்கும்னா நானும் வந்து பிரஸ்ல இருக்க நம்ம தெரிஞ்ச அண்ணாலாம் பார்ப்பாங்க, விஜய் எவ்வளவு நேரம் அப்படின்னு வாங்க, நான் சொல்லுவேன் அண்ணா 6 பேரு அப்படி இப்படி பார்த்தா 1 ஹவர்ல முடிச்சலாம் அத்தை வந்து போயிடலான்னு அப்படி ஒரு சிங்க்ல இருப்போம். அப்புறம் சப்போஸ் டைம் ஆகுது அடுத்த ஈவெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னு அங்கிருந்து காமிப்பாங்க, விஜய் அப்படின்னா இல்ல முடிஞ்சிடும் மீதி பேர் பேச மாட்டாங்க இருங்க எப்படி இருக்கும். சோ இன்னைக்கு உண்மையிலே நம்ம ஈவெண்ட் சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்னு தான் நான் வந்து ஒன்னு பார்த்தேன். ஓகே அப்படின்னு அவன் 2 நிமிஷம் மட்டும் உங்ககிட்ட எடுத்துக்கணும் அப்படின்ற ஆசை. இந்த ஒரு மழையிலையும் இதை விட கடினமான மழை எல்லாம் டஃப் சுச்சுவேஷன் இருக்கும் போதும் எத்தனையோ நேரங்கள்ல ஒரு படத்துக்கு துணையா இருக்கணும்னு சொல்லிட்டு டைரக்டர் படத்தை கதையை தோல்ல சுமக்கிறாருன்னா நீங்க கேமராவையும் மைக்கையும் நம்ம தோல்ல சுமந்துட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பிரஸுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டில இந்த சார்பா கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். சோ இப்பயும் இன்னொரு படம் முடிச்சுட்டு தான் இங்க வரீங்க அப்படின்றது தெரியும். நம்ம அது அது அதுக்கு என்னைக்குமே வந்து ஈடுனே கிடையாது எவ்வளவு நன்றி சொன்னாலும். ஏன்னா கதை வந்து கதாசிரியர் எழுதிடலாம், மாடர்ன் டிரெக்டர் இயக்கிடலாம் அப்படின்னு நிறைய பண்ணலாம், ஆனா அந்த படைப்பு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களால மட்டும்தான் எழுத முடியும். அந்த சக்தி உங்க பேனாக்கு மட்டும்தான் இருக்கு. சோ தொடர்ந்து நீங்க அப்படி உங்களோட சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்றது ஆசை. அண்ட் இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா எல்ஜிஎம் பத்தி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் வந்து சாக்ஷி மேம், தேங்க்யூ சோ மச் மேம். ஃபர்ஸ்ட் டே உங்களை பூஜையில பார்த்தோம். பூஜையில பார்த்ததுக்கு அப்புறம் வெறும் ஒரு க்ளோஸ்ட் குரூப் மட்டும்தான் பூஜைக்கு வந்திருந்தாங்க. மேம் அவங்க வந்திருந்தாங்க, அவங்க நடந்துறப்போ பவுன்சர் 2 அண்ணா என்ன பண்ணாங்க, ஓகே ஓகே வழி விடுங்க வழி விடுங்கன்னு அவங்க நின்றாரு. யாருமே இல்ல எதுக்கு வழி விட சொல்றீங்க அப்படின்னு இந்தியில கேட்டாங்க. அப்பயே பார்த்தேன் இவ்வளவு ஜாலியா இருக்காங்க, அச்சா சில் நோ நிஸ் தேர் யூ ரிலாக்ஸ் நோ ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டு இருந்தாரு. சோ அன்னைக்கு பார்த்ததுல இருந்து இப்ப வரைக்கும் அதுன்னு சொல்லுவாங்க நோ ப்ராப்ளம் ஸ்கூல் அப்படின்னு தான் இருப்பாங்க. சோ கேப்டன் கூல் மாதிரி தான் இவங்களும். சோ இவங்களும் கேப்டன் கூல் அப்படின்னு தான் கண்டிப்பா சொன்னோம். சோ தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் சாக்ஷி மேம். அண்ட் அதுக்கு அடுத்தது சொல்லுவாங்கல்ல தலைவனை பார்த்துட்டேன் தலைவனை பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி இன்னைக்காவது ஒரு நாள் பூஜைக்கு சார் வரல, சரி ஷூட்டிங் ஸ்பாட்ல இன்னைக்காவது திடீர்னு ஒரு நாள் வருவாரான்னு சொல்லிட்டு டெய்லி வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அப்பயும் அந்த வாய்ப்பு கிடைக்கல, ஏன்னா அவர் பயங்கர பிஸியா இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் படம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சார மீட் பண்றது ஆடியோ லான்ச்சப்போ ஒரு சான்ஸ் கிடைச்சது. அப்போ எதிரில் வர்றாரு, என்ன சொல்லுவோம் திருப்பதிக்கு போனா கம்முனாயிரம் இல்ல சாமி கிட்ட போனோம் அந்த மாதிரி என்னடா பேசுறது இவர்கிட்ட கிட்ட வர வந்துட்டாரு, ஏதோ ஹாய் சொல்லாமா ஹலோ சொல்லாமா கை கொடுத்தா தப்பான வணக்கம் வச்சிடலாமா ஃபுல்லா மைண்ட்ல ஓடின்னு இருக்கு. கிட்ட வந்தோடனே ஹலோ விஜய் என்ன என் பேர் தெரியுமா தலைவனா இதுக்கு மேல என்ன அச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இந்த ஹோட்டல் என்ன இல்லைன்னு கேள்ற மாதிரி சூப்பரா ஒரு ஃபீல்னா அந்த ஃபீல் கண்டிப்பா சொல்லலாம். சார் சார் விஜய் சார் ஐ நோ யூ ஐ வாட்ச் த மூவி த்ரைஸ் மேன் அப்படின்னாரு, இது போதும் சார் லைஃப் லாங் செட்டில்மெண்ட் சார் அப்படின்ற ஃபீல் தான் இருந்தது. ஸோ தோனி சாரை பார்த்தது அந்த ஒரு மொமெண்ட்டும் மறக்கவே முடியாது. அண்ட் இதுக்கு ரொம்ப ரொம்ப இதெல்லாம் நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் முழுவதற்கு காரணம் டைரக்டர் ரமேஷ் அண்ணா. நிறைய கதை என்கிட்ட சொல்லுவாரு படம் பண்றதை பத்தி படத்தை பத்தி. இன்னைக்கு தோனி சார் ப்ரொடியூசர்னாரோ அதான் இருக்கிறதுலே பெரிய கதை நினைச்சேன். இவ்வளவு பெரிய கதை தோனி சார் எதுக்குங்க தமிழ் வந்து இப்ப ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க, பிஸியா இருப்பாங்களேங்க என்ன அது நிஜமாக்கி அவரையும் பார்க்க வச்சு அவரையும் படத்தை பார்த்து எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் அப்ரூவல் அவர் தான் கொடுத்தாரு, நீங்க எல்லாம் ஃபேமிலியோட இந்த படத்துக்கு வரலாம், நான் என்னோட 8 இயர்ஸ் டாட்டரோட வந்து இந்த படம் பார்ப்பேன்னு அவர் சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சோ அத்தனைக்கும் காரணமா அந்த ரமேஷனுக்கும் ஒரு பெரிய நன்றி. அண்ட் இந்த ஒரு நேரத்துல
ரமேஷ் அண்ணா எவ்வளவு பயங்கர க்ளோஸ் ஸ்வீட்னா, அதே மாதிரி எங்களோட டார்லிங் ப்ரோ ஹரிஷ் கல்யாண் ப்ரோ, காலேஜ் டைம் திருப்பி போய் பசங்களோட சேர்ந்து ஒரு டூர் போனா எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீல்ட்ல தான் இருப்போம். ஒரு நாள் கூட ஒரு சின்னதா கூட என்னதுங்க அப்படின்னு கூட மூஞ்சி சொல்லிச்சு கூட பார்க்க மாட்டாங்க, அவ்வளவு ஜாலியா இருப்பாரு. அவ்வளவு ஒரு ஸ்வீட்னா பயங்கர ஸ்வீட் பிரதர் ஃப்ரம் அனதர் மதர் கண்டிப்பா சொல்லலாம். Thank you so much, darling bro. And Ivana avargal, avanga adhe da college konja late ah join panna junior ah irupanga, ana bayangara close da avanga samma jala irupanga. Ivana oda Ivana amma bayangara jala pesuvanga, avanga happening ah irupanga, eppome YouTube videos ah paathu irupanga, bayangara happening mom avanga. So avangalukku oru work panna oru periya sandosham. And engaloda Nadia ma'am செட்டிலேயே நம்ம பிரின்சிபல் திடீர்னு டூர் போறப்ப ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்கல்ல, தலை நீயா ஸ்ட்ரிக்டா இருப்ப, இவ்வளவு ஜாலியா இருக்கு இங்க வந்து நான் மாதிரி, ஜெய் வா இங்க எங்க ஹோட்டல் கூட்டு போறவங்கதான், இங்க என்ன சாப்பிடலான்னு சொல்றதவங்கதான், அஞ்சு ஆறு லாங்குவேஜ் வேற வருமா, கேப்னன்ட்டு பேசணும்டா மேம் பிளீஸ் மேம் யூ டாக் டு ஹே அரே ஹவு மெனி டைம்ஸ் யூ ஆஸ்க் பாப்ரே செவன் டைம்ஸ் ஐ டோல்ட் த ரூட்ரா யூ கோ அண்ட் ஆஸ்க் யூ மேம் சொன்ன மேடம் ஹிந்தி தெரியாது மேடம் வாட் லைடு மேடம் ஸோ ஏழு லாங்குவேஜ் வச்சுட்டு எங்களோட நாலு ஊர் டிராவல் பண்ணி எங்களை எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிட்டு இருக்கு மேம்க்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் இந்த படத்தை உங்க எல்லாருக்கிட்டையும் சரியான முறையில் எடுத்து சேர்க்கறதுக்கு அண்ணன் சொன்ன மாதிரி நானே இதே மேடையில் சொல்லியிருக்கேன், அண்ணனோட படம் ரிலீஸ் ஆகிறப்போ மெடாஸ் டச் அண்ணனோட இதுன்னு, ஸோ அவரோட ரிலீஸ்ல இந்த படம் வர்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. அண்ட் இந்த படத்துல நிறைய பேர் ஸ்ரீநாத் அண்ணனா இருக்கட்டும், வீட்டு விசா இருக்கட்டும், யோகி பாபு அண்ணன் நிறைய பேர் இருக்காங்க, பூஜிதா விக்கஸ் விக்ரம் ஹரி எல்லாரும் இருக்காங்க, யார் பேரா மிஸ் பண்ணியிருந்தாலும் சாரி. அண்ட் டிஓபி வந்து எக்ஸ்ட்ராடினரி விஸ்வா பிரதர், ஹிருதயம்லாம் பண்ணியிருக்காரு, இதுலயும் பின்னி படல் எடுத்திருக்காரு, மியூசிக் அண்ணனே பண்ணியிருக்காரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் மென்ஷன் பண்ணிட்டேன், எல்லா சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ஸோட சேர்த்து ஒரு ஃபேமிலியா இந்த படம் முடிஞ்சிருக்கு, நீங்க ஃபேமிலியா போய் பார்க்குற ஒரு படமா அமைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க பாப்பீங்க சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம். தேங்க்யூ சோ மச், லவ் யூ ஆல், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சது, தேங்க்யூ.